வணக்கம். இன்று ஜூலை 6, 2019. மிஸ்டர் செயின்ட் நியூஸ் அண்ட் ரேடியோவிலிருந்து மாலை நேர செய்தி சுருக்கங்களுடன் ரேகாரா. நடிகர் சங்க தேர்தலை ரத்து செய்ய கோரி துணை நடிகர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். சேலம் கிருஷ்ணகிரியை சேர்ந்த துணை நடிகர்கள் தொடர்ந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது. அனைவருக்கும் வாக்குரிமை அளித்து தேர்தலை நடத்த தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவிட மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீட் தேர்வில் தமிழக மாணவர்களுக்கு விலக்கு தரக்கோரிய 2 சட்ட மசோதாக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மருத்துவ மற்றும் பல் மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சட்ட முன் வடிவு 2017 மற்றும் தமிழ்நாடு மருத்துவ மற்றும் பல் மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான சட்ட முன் வடிவு 2017 ஆகிய இரு சட்ட முன் வடிவுகளும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த 2017 பிப்ரவரி 1 கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்காக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற அப்போதைய ஆளுநர் கடந்த 2017 பிப்ரவரி 18 அனுப்பி வைத்துள்ளார். இந்த 2 மசோதாக்களும் ஒப்புதல் பெற்று தர வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியிடம் மனு அளித்துள்ளார். இதனிடையே 2017 தமிழக சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு ஒப்புதல் பெறக்கோரி பிரின்ஸ் கஜேந்திர பாபு தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் 2 சட்ட மசோதாக்களையும் குடியரசுத் தலைவர் நிராகரித்துள்ளார் என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து சட்ட மசோதாக்கள் பெறப்பட்டது நிராகரிக்கப்பட்ட தேதிகளுடன் அறிக்கையாக தாக்கல் செய்ய நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. உலகின் தொன்மையான நகரங்களின் பட்டியலில் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் சேர்க்கப்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ அமைப்பு தெரிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர்களை மறு நியமனம் செய்யும் அரசாணைக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் போட்டியிடுவதாக அதிமுக அறிவித்துள்ளது. இதேபோன்று வேலூர் மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளராக கதிர் ஆனந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் 8 நடைபெறவுள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வைகோ வேட்புமனு தாக்கல் செய்ய தலைமை செயலகம் வந்த நிலையில் சட்டப்பேரவை செயலாளரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். வைகோ மற்றும் திமுக வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய உள்ளதால் ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்துக்கு வருகை தந்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியை குறைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று தூத்துக்குடி விமான நிலையத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பேட்டியளித்துள்ளார். சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் முடிவை தடுக்க அனைவரும் ஒன்றாக இணைந்து அழுத்தம் தருவோம் என்றும் முதல்வர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி டாஸை வென்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. இத்துடன் இன்றைய மாலை நேர செய்திச் சுருக்கங்கள் நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். மேலும் எங்களது பேஸ்புக் பக்கமான மிஸ்டர் செயின்ட் நியூஸ் பக்கத்துடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.